கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஜான் சாப்டர் டூ அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள் அமேன் பிரியமானவர்களே நான் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தைகளிலே இங்கே இயேசுவின் தாயாகிய மரியாள் என்ன சொல்லுகிறார்கள் என்று நாம் பார்க்கும்போது இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று அங்கே இருந்த வேலைக்காரருக்கு அந்த தாயார் கட்டளை கொடுக்கிறார்கள் பிரியமானவர்களே நான் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தைகள் எந்த சூழ்நிலையிலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்று சொன்னால் மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் திராட்சரசம் குறைவுபட்டபோது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று அங்கே இயேசு கிறிஸ்தினிடத்தில் வந்து சொன்னபொழுது இயேசுவானவர் என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னபொழுதிலும் இயேசுவின் தாயார் அங்கே இருந்த வேலைக்காரரை பார்த்து அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று இங்கே கட்டளை கொடுக்கிறார் அந்த பிரகாரமாகவே அந்த வேலைக்காரர்கள் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று காத்திருந்தார்கள் இயேசு கிறிஸ்து அவர்களை நோக்கி அங்கே வைக்கப்பட்டிருந்த ஆறு கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்பும்படியாக கட்டளையிட்டார் கட்டளையிட்ட பொழுது அந்த வேலைக்காரர் அந்த கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்பின பொழுது அதை மொண்டு கொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்திலே கொண்டு போகிற வழியில்தானே அந்த தண்ணீர் திராட்சர ருசியுள்ள திராட்சரசமாய் மாறினது என்று நாம் பார்த்து இந்த முதலாம் அற்புதத்தை இயேசுவானவர் நிகழ்த்தின விதத்தை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம் பிரியமானவர்களே இதிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னவென்று சொன்னால் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அங்கே இருந்த வேலைக்காரர் இயேசு கிறிஸ்து சொன்னது திராட்சரசம் குறைவுபட்டிருக்குது போது ஏசு கிறிஸ்து தண்ணீரை தான் நிரப்ப சொன்னார் சாதாரண தண்ணீர் அந்த தண்ணீரை நிரப்ப சொன்ன பொழுது அந்த வேலைக்காரர்கள் பாருங்கள் அவங்களுடைய விசுவாசம் அவங்களுடைய கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியமானது இந்த அற்புதத்தில் அந்த வேலைக்காரருடைய பங்கு ஒரு பெரிய பங்கு அதில் ஒருவனாகிலும் சந்தேகப்படாமல் அந்த வேலைக்காரர்கள் அந்த கற்சாடிகளை வெறும் தண்ணீரினால் நிரப்பினார்கள் அவரிடத்தில் எந்த கேள்வியும் கேட்கல திராட்சரசம் தேவை இப்போ நீங்கள் தண்ணீரை நிரப்ப சொல்றீங்களே எப்படி இந்த தண்ணீர் திராட்சரசமாக மாறும்லாம் கேட்கல ஆண்டவர் சிம்பிளான காரியத்தை தான் சொல்லுவார் சாதாரண காரியங்களை தான் சொல்லுவார் அப்போ அதற்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும் அதற்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இந்தமையான இந்த நல்ல நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே உங்கள் வாழ்க்கையில் கூட அநேக காரியங்கள் ஒருவேளை இந்த திருமணத்தில் எப்படி திராட்சரசம் குறைவுபட்டதோ உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி குறைந்திருக்கலாம் ஒருவேளை உங்க வாழ்க்கையில சந்தோஷம் குறைஞ்சிருக்கலாம் உங்க வாழ்க்கையில சமாதானம் குறைஞ்சு போயிருக்கலாம் உங்க வாழ்க்கையில பல காரியங்கள் குறைந்து போய் காணப்படலாம் எப்படி இந்த கல்யாண வீட்டிலே ஆண்டவர் அந்த குறைவை நிறைவாக்கினாரோ அதுபோல உங்கள் வாழ்க்கையிலே அதை நிறைவாக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்யும் பொழுது அந்த இடத்துல காரியங்கள் நடக்கும் இன்னைக்கு நம்ம யார் பேச்சையோ கேட்குறோம் யார் பேச்சையோ கேட்குறோம் மனுஷருடைய பேச்சை கேட்குறோம் சொந்தக்காரங்களுடைய பேச்சை கேட்குறோம் நண்பர்களுடைய பேச்சை கேட்குறோம் பலருடைய பேச்சை நம்ம கேட்டு 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 நம்முடைய வாழ்க்கையில விடுதலை இல்லாமல் விமோச்சனம் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நீங்கள் கேட்க வேண்டிய வார்த்தை யாருடைய வார்த்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் பிரியமானவர்களே மத்திய சுவிசேஷம் ஏழாம் அதிகாரத்திலே நான் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் மத்திய சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தை வாசிக்கிறேன் ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் இந்த இடத்துல ரெண்டு மனுஷர ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகிறார் ஒருவன் புத்தி உள்ள மனுஷன் ஒருவன் புத்தி இல்லாத மனுஷன் இந்த புத்தி உள்ள மனுஷன் யார் என்று சொன்னால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அப்படின்னு சொல்றார் அப்போ இந்த புத்தி உள்ள மனுஷன் என்ன செஞ்சான் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டான் ஆதலால் அவனுடைய வீடு அவனுடைய குடும்பமாகிய வீடு எப்படி கட்டப்பட்டு இருக்கிறது அந்த குடும்பமாகிய வீடு கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனை போல அந்த அந்த வீடு காணப்படுகிறது அந்த வீட்டின் மேல் பெருமழை சுறிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு இருந்தது அந்த கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்படுகிற அனுபவம் எப்போ வரும்னா அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் செய்யும் தான் ஆனால் இன்னொரு மனுஷன் இருந்தான் அவன் என்ன செஞ்சான் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டி புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று ஆண்டவர் இங்கே அவனுடைய வீட்டுக்கு என்ன நடந்துச்சு பாருங்க பெருமழை சொறிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது விழுந்து முழுவதும் அழிந்தது அப்போ ரெண்டு வீட்டுக்கும் இந்த சோதனை வந்துச்சு ஆனால் இந்த சோதனையில் ஜெயித்தது யாருன்னா புத்தி உள்ள மனுஷனுடைய வீடு நிலைத்து நின்றது அதுபோல இன்றைக்கு உங்களுடைய வீடாகிய குடும்பம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் விழாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது அழிந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்களும் நான் செய்ய வேண்டியது என்ன அவர் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யும் பொழுது புத்தி உள்ள மனுஷனுக்கு ஆண்டவர் நம்மை ஒப்பிடுகிறார் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு நம்மை ஒப்பிடுகிறார் பெரிய பெரியம்மனவர்களே அந்த ஒரு கல்யாணத்திலே குறைவை நிறைவாக்கின தேவன் ஏசு சொன்ன வார்த்தைகளின்படி அந்த வேலைக்காரர் சொன்ன பிரகாரம் காரியங்கள் நடந்தது அதுபோல இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் நீங்கள் செய்வீர்களானால் உங்கள் வாழ்க்கை சீரமைக்கப்படும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் நிறைவாகும் என்பதிலே எந்த சந்தேகமில்லை இந்த அருமையானது நல்ல நாளிலே இந்த வசனத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கத்தத்தாமே ஆசீர்வதித்து காப்பாராக காட் பிளெஸ் யூ ஆல் அமேன் அமேன் நாம் ஜபிப்போம் எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான் எங்கள் அன்பின் பரலோகிதாவே நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி இயேசுவின் தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் வேலைக்காரர்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை கேட்டு அது அப்படியே செய்தபடினால் அந்த இடத்துல ஒரு குறைவு நிறைவானது ஒரு அற்புதம் நிகழ்ந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம் அதுபோல இந்த நாளில் வசனம் கேட்ட பிள்ளைகளின் வாழ்க்கையில் யார் சொல்வதையும் அவர்கள் கேட்காமல் செவி கொடுக்காமல் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு செவி கொடுக்க கத்தனை கிருப செய்திடலும் ஆசிர்வதியும் வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த அனுபவத்தை தந்தர்லும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வளநாமத்திருப்பிதான் ஆமேன் ஆமேன்